பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ரகசியத்தை பற்றி தான் உங்கள் கையில் சொல்லலான் இருக்கிறேன். அது கந்திஷ்டியாக இருக்கலாம், தடைகளாக இருக்கலாம், மனம் நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம், எதுக்கெடுத்தாலும் வந்து பிரச்சனை, விரயம், நிறைய நோய்கள், இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம். காலங்காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கோவிலில், பெரிய பெரிய மகாலில் வாசனையாக ஒரு தூபம் போட்டிருப்பாங்க. நாம் என்ன நினைப்போம், சாம்பிராணி தானே போடுறாங்க, ரைட்டு, வாசனை நம்ம வந்து உகந்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது சாம்பிராணி மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியத்தின் ஒரு பொருள் தான். அதில் ஒரு ஒரு பொருள் அதோட கலந்தால் அது என்ன வேலை செய்யும், அது எப்படி வேலை செய்யும், வாழ்க்கைக்கும் நமக்கும் அதுக்கு சம்மந்தம் என்ன அப்படின்னு பற்றி தெரிஞ்சுக்கலாம். விடுங்க, லைஃப் சக்ஸஸ்னுடைய ப்ரோக்ராம் பார்க்குறீங்களா, உங்கள் வாழ்க்கை சுபிச்சம்தான், சந்தோஷம்தான், சக்ஸஸ் தான், அதுதான் லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு வச்சுக்கிறதுக்கு காரணம். அனாட்டமி தெரப்பிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது சிகிச்சை. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கோளாறு வந்துச்சு அப்படின்னா வந்து சிகிச்சை தராங்க இல்லையா, மாத்திரை மருந்துலாம் இல்லைங்க, பரிகாரனுடைய ஆலோசனை தான் மருந்து. வாழ்க்கைக்கு ஏதாவது வந்து சொல்லணும், லைஃப்பை சக்ஸஸ் ஆக்கணும், அது திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், நோய் நொடிகளாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், நிம்மதி இல்லாத ஒரு பிரச்சனை, நிறைய பணம் இருக்குது, நிம்மதி இல்லை, வாழ்க்கை சரியில்லை, எதுவாக இருந்தாலும் இதை சொல்ல போகிற விஷயத்தை கவனமாக கேளுங்க, ஒரு நோட்டில் எழுதிக்கிங்க, சூப்பராக செட் ஆகிடும், இதை ஃபாலோ பண்ணால் போதும். ஏன்னா ஓமம் வளர்க்குறத மாதிரி அந்த யாகம்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, அதோடைய 1000 மடங்கு இது சக்தி வாய்ந்தது. நீங்கள் பெரிய பெரிய கோவிலாக இதை போடாது இருக்கவே மாட்டாங்க, ஏன்னா அதுதான் கோயிலாச்சு, ஏன் போடுறாங்க, நிறைய நல்ல சக்தி கெட்ட சக்தி எல்லாமே உள்ள ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்குது, நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் நிறைய, அதை எல்லாத்தையும் சரி செய்யணும், அப்பப்போ போட்டால் வேலை செய்யும். பார்க்கலாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சாம்பிராணியின் வகைகளும் அதன் தூபம் போடுவதாக உண்டானும் பலன்கள், நிறைய வகை சாம்பிராணியோட வகை இருக்குது, ஆனால் அதை பலன் பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும். சாம்பிராணி போடுவது என்பது வெறும் வாசனைக்கு மட்டுமல்ல, அதில் பல்வேறு நன்மைகளும் அடைந்துள்ளது. சாம்பிராணி போடுவது வீட்டில் ஓமம் செய்வதற்கு நிகரான ஒன்றாகும். என்னால் வந்து யாகம் செய்ய முடியல, ஓமம் செய்ய முடியல, அப்படியா சாம்பிராணி போட்டால் போதுங்க, சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும். ஓமம் செய்வதால் ஏற்படும் அனைத்து நன்மைகளும் சாம்பிராணி போடுவதன் மூலம் கிடைத்துவிடும். சாம்பிராணியில் தூபம் போட்டால் கந்திஷ்டி, பொறாமை, பில்லி சூனை ஏவல் உடன்பாடு இல்லை, இருந்தாலும் நீங்கள் உடன்பாடாக இருந்தால் அதுவும் விலகும், தடைகள் விலகும், தடைகள் விலகும், பிரச்சனைகள் சரி செய்யும், கெட்ட எனர்ஜிகளை துரத்தி நல்ல எனர்ஜிகளை ஃபாலோ பண்ண வைக்கும். இதுதான் ரகசியத்தினுடைய தாட்டு. இது என்னென்ன, இந்த சாம்பிராணியை கூட என்னென்ன பொருள் கலந்தால் தூபம் போட்டால் ரொம்ப சக்ஸஸ் ஆகும் அடுத்தது பார்க்கலாம். சாம்பிராணியில் அகில் போட்டு தூபமிட குழந்தை பேர் உண்டாகும். நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாத கஷ்டப்படுறீங்களா, கவலை விடுங்க, சாம்பிராணியை வாங்குங்க, அதில் அகில் போட்டு, அகில் வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கும், நல்லா தூள் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு சாம்பிராணி போடுங்க. எப்போ போடணும், நீங்கள் டெய்லி போடலாம் தப்பு இல்லை, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போடலாம் தப்பு இல்லை, உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அப்போ போடுங்க. வாழ்க்கை சுபிச்சமோ என்ன கிடைக்கும், தூபம் போட்டால் குழந்தை பேர் கிடைக்கும். சாம்பிராணியில் தூதுவளையை போட்டு தூபமிட்டால் தெய்வீக அருள் நிலைத்திருக்கும், தூதுவளைக்கு அவ்வளோ பவர். சாம்பிராணியில் சந்தனத்தை போட்டு தூபம் போட்டால் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். எனக்கு லட்சுமியுடைய கடாட்சம் இருந்தால் போதும், கடுகளவு இருந்தால் போதும்னு கஷ்டப்படுறீங்க இல்லையா, பாருங்கள் என்னென்ன கலந்தால் எது எதுவாக ஃபாலோ பண்ணணும். சாம்பிராணியில் அருக்கம்பல் பொடியை போட்டு தூபம் போட்டால் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும், எப்பேற்பட்ட தோஷமாக இருக்கட்டும்.
அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாக்கும். சாம்பிராணியில் வெற்றி வேரை போட்டு தூபமிட காரிய சித்தி உண்டாக்கும். எதுக்கெடுத்தாலும் தோல்வி சித்தியாவல, அது வந்து தோல்வியில முடிதுன்றீங்க, காரிய சித்தி கிடைக்கும். சாம்பிராணியில் வேப்பலையை போட்டு தூபமிட சகல நோய்களிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். எப்பேற்பட்ட நோயா இருக்கட்டும் வேப்பலை போட்டால் போதும். சாம்பிராணியில் வெண்கடுக்கு போட்டு தூபமிட்டால் பகமை விலகும். நமக்கு தான் நிறைய பேர் வந்து வசதியானாலும் பகைக்கிறான், ஏழையானாலும் நம்மளை கண்டுக்க மாட்டேன்றான், நம்மளை அவப்படி உருன்னு இருக்கிறான், பகையாக நினைக்கிறான், சக்ஸஸ் ஆகிடும். சாம்பிராணிக்கும் இந்த பொருளுக்கும் ரொம்ப வேலை செய்யும். சாம்பிராணியில் வெண் குங்குளிய பொடியை போட்டு தூபமிட துஷ்ட சக்திகள் விலகும். கெட்ட சக்தியெலாம் இருக்குது இல்லையா, அந்த கெட்ட சக்தி தால தன்னால் பாடுறோம், தன்னால் ஆடுறோம், தன்னால் குதிக்கிறோம், தன்னால் பேசுகிறோம், பேய் பிடிச்சிச்சு, அது பிடிச்சிச்சு, இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறாங்க, இதை போட்டால் போதும். சாம்பிராணியில் ஜவ்வாதி போட்டு, ஜவ்வாதின்னு பவுடர், ஜவ்வாதி போட்டு தூபமிட திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். திடீர்னு எனக்கு வந்து பணம் வந்துச்சு, திடீர்னு ஒரு பொருள் கிடச்சிச்சு, திடீர்னு வந்து ஒரு ப்ராசஸ் ஆயிடுச்சு, நான் எதிர்பார்க்கவே அப்படின்னு சொல்கிறாங்களே, அது போட்டாங்க. சாம்பிராணியில் வேப்பம்பட்டையை போட்டு தூபமிட ஏவல் பில்லி சூனியம் ஆகியவை விலகும். பார்த்துக்கங்க, சாம்பிராணியில் நாய்க்கடுக்கு போட்டு தூபமிட துரோகிகள் நம்மை விட்டு விலகுவார்கள். யார் நல்லவன், யார் கட்டவன், யார் யோக்கியமானவன் தெரியாது, இதை போட்டாவே நமக்கு நல்ல மட்டும் ஃபாலோ பண்ண துரோகிகளை நம்மளை விட்டு போயிடுவாங்க, விட்டுருங்க, லீவ். சாம்பிராணியில் துளசியை போட்டு தூபமிட்டால் காரிய தடை மற்றும் திருமண தடை ஆகியவை விலகும். சாம்பிராணியில் கரிசலாங்கண்ணி பொடியை போட்டு தூபமிட்டால் மகான்களின் ஆசிகள் கிடைக்கும். அது வெள்ள கரிசலாங்கண்ணா இருங்க, இல்லை மஞ்சள் கரிசலாங்கண்ணா போடுங்க, கரிசலாங்கண்ணி போட்ட பக்க பவர் பார்த்துங்க. சாம்பிராணியில் நன்னாரி வேரை போட்டு தூபமிட்டால் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும். சாம்பிராணியில் மருதாணி இலை பொடியை போட்டு தூபமிட்டால் மகாலட்சுமி வாசம் செய்வார். அடுத்தது வில்வத்தை விட்டுட்டேன் இல்லையா, வில்வத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. வில்வத்தை நீ சாம்பிராணி போகணும்னு அவசியம் இல்லை, வில்வத்தை வீட்டில் வச்சாவே வினைகளை தீர்க்கும் வில்வம், கஷ்டங்களை போக்கும் வில்வம், உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் வில்வம் அப்படின்னா பார்த்துங்க. அந்த வில்வத்தையும் போடலாம், சிவ 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 சிவான்னு சாம்பிராணியில் போடுங்க, சிவனுடைய சக்தி ப்ராசஸ் ஆகும். இதில் பார்த்துருப்பீங்க, அருக்கம்பில் சொல்லியிருக்கிறோம், வேப்பலை சொல்லியிருக்கிறோம், வில்வத்தை சொல்லியிருக்கிறோம், துளசி சொல்லியிருக்கிறோம். நான் இங்கே ட்ரீட்மெண்ட்டுங்க எங்கே வரவங்கலாம் முனையே மூணு தான், வேப்பலை வில்வம் துளசி பியூராக இருக்கணும், எல்லா நோயும் குணப்படுத்தலாங்க, அதாவது கூட என்னென்ன கலந்தால் அது வேலை செய்யும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேங்க. இதோடய வேறு என்னங்க, நிறைய பேர் பிரச்சனை இருக்கிறீங்க, அது நிறைய பேருடைய தேவைகள் அதிகம், பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஃபேமிலியில் ப்ராப்ளம், குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லை, மன நிம்மதியாக இல்லை, எனக்கு இந்த வீட்டில் சரியில்லை, அந்த வீட்டில், இந்த வீட்டை மாற்றலாமா, வாஸ்து சரியில்லை, சகல பிரச்சனையும் போக்கக்கூடியது தான் வில்வம். அதில் மகாவில்வெல்லாம் பயங்கர ஒரு ப்ராசஸ், அத்தி இலையாக பயங்கர வேலை செய்யும், ஆலை இலை, அரசன் இலை, வேப்பலை, வண்ணி இலை, வண்ணி இலைலாம் போட்டிங்கன்னா நீங்கள் சொல்லவே தேவையில்லைங்க. ஏன்னா இதை நிறைய சொல்லணும், ஒரு கணக்கில் தான் ஒரு முக்கியமானதை மட்டும் எடுத்துக்கட்டாக சொல்லியிருக்கேன். உங்கள் ஊரில் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதையே நீ போட்டாவே சுபிச்சு மேடம். ஒரே ஒரு கான்செப்ட், உங்கள் வீட்டை சுத்தபத்தமாக ஃபாலோ பண்ணி எங்கே பார்த்தாலும் துணி போடுறது, என்னது எங்கே பார்த்தாலும் வந்து ஈர துணி போட்டு அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. உங்கள் அடுப்பங்கரை கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்குங்க, அடுப்பங்கரை தான் லட்சுமுடைய ப்ராசஸ்ஸு, சனி மொழியை சுத்தமாக வச்சுருங்க, நையுறுதி முறையெல்லாம் நல்லா நீட்டாக வச்சுருக்குங்க. எங்கே பார்த்தாலும் அப்படி பெட்டில் பார்த்தா துணி போடுறது அப்படிலாம் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம சுத்தமாக இருந்தேன் நமக்கே பிடிக்க மாட்டேங்குது, நாற்றம் அடித்தா அந்த வீடு சரியில்லைன்றோம், அந்த வீடில் ஏதோ கோளாறு இருக்குன்றோம், கடவுள் நம்மளை அவ்வளோ இருப்பாரா, வாசனையாக இருக்கணும். உங்கள் வீட்டை ஒரு பிடி உப்பு, ஒரு சிட்டிக்கு மஞ்சள், பச்சை கற்பூரம், பன்னீர், கோமியம் போட்டு வீட்டை தொடச்சிட்டு சாம்பிராணி போட ஆரம்பிங்க.
உங்கள் வாழ்க்கை சகலத்தை தரும் சாம்ராணி, சகல செல்வங்களை தரும் சாம்ராணி. அதான் தலைப்பை வைக்கலான்ருக்கிறேன். சகல செல்வங்களை தரும் சாம்ராணி, சகல பிரச்சனைகளை தீர்க்கும் சாம்ராணி. நீ என்னென்ன பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எபிசோடை பார்க்குறவங்க நமக்கு என்ன, நான் ஒட்டு மொத்தமாக போடட்டுமா? அது கமெண்டில் அவசியம் கேட்பீங்க இல்லையா? தாராளமாக போடுங்க. ஒட்டுமொத்த ப்ராசஸ் ஆகட்டும். அகில, தூதுவலை, சந்தனம், அருக்கம்பில், வெற்றிவேர், வேப்பிலை, வெண்கடுகு. கொஞ்சம் எழுதிங்க ஒரு நோட் எடுத்துட்டு. அகில், தூதுவலை, சந்தனம், அகில், அருக்கம்பில், ஃபஸ்ட்டு அகில், ரெண்டாவது தூதுவலை, சந்தனம், அருக்கம்பில், வெற்றிவேர், வேப்பிலை, வெண்கடுகு, வெண்குங்குளியம், ஜவ்வாதி, வேப்பம்பட்டை, நாய்க்கடுகு, துளசி, கரிசலாங்கண்ணி, நன்னாரிவேர், மருதாணி இலை. என்னது சிவனுடைய வில்வம். இதோடய என்னங்க ப்ராசஸ்? இது ஒட்டு மொத்தமாக நான் ரெடி பண்ணிட்டு போட்டுறேன் அப்படின்னா ஆலையலை, அரசலை, வன்னி இலை, வன்னி இலைலாம் பயங்கர வேலை செய்யும். என்ன கேட்டாலும் கொடுக்கும். ஏகத்துக்கு என்னென்னலாம் போடுறாங்களோ, ஹோமம் விளக்கும் போது என்னென்னலாம் போடுறாங்களோ எல்லாத்தையும் போடலாம், தப்பே இல்லை, சுபிச்சமாக இருக்கும். நீங்கள் போட போட ஒரே ஒரு விஷயங்க, எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்றீங்களா, லட்சுமி கணேசன் வேணும், மருதாணி இலை மட்டுமே போட்டுனுவாங்க, சுபிச்சமாடுங்க. தடைகள் நீங்கணும், துளசியை போடுங்க. சகல பிரச்சனையும் தீர்க்கணும், வேப்பிலை, வில்வம், துளசி, வெற்றிவேர், வெற்றி தரும் வெற்றிவேர் தான், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸெல்லாம் போடுங்க. என்ன குறை வரப்போகுது? ஆனால் ஒரே விஷயங்க, பயிற்சி முயற்சி சக்ஸஸ் இதுதாங்க தாரக மந்திரம். நான் எங்கே போனேன், அங்கே போனேன், அவரை பார்த்தேன், இவனை பார்த்தேன், ஒன்றும் யாரையும் பார்க்க தேவையில்லை. சிவசிவானு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு உங்கள் வீட்டிலையே உக்காந்துட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சுபிச்சமாயிடுங்க. ஆனால் இப்போ இருக்கிற நம்ம ஆளுங்க யாரையும் நம்புறதில்லை. எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது மையை வச்சு அதை வச்சு உன்னை பற்றி சொல்லிட்டாங்கன்னா அவர் தாங்க அப்பா கடவுளின் நேரம். ஏமாறாதீங்க. பசுக்கட்டெலாம் கொஞ்ச நாள் தான் வேலை செய்யும். உங்களை பற்றி யாரும் சொல்ல தேவையில்ல. கடவுளுக்கு தெரியும் உங்களை பற்றி நீங்கள் என்னாரு, என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படி மாதிரி. இது சொல்யூஷன் தான் அறுக்க முடியல மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் அங்கே ஏமாந்தேன், இங்கே ஏமாந்து, இதுதாங்க நிறைய பிரச்சனை இருக்கிறீங்க. உங்களை யார் ஏமாற சொன்னது? உங்களை யார் போக சொன்னது? எங்கேயாவது போய் சுபிச்ச மாதிரி தான் போகிறீங்க. ஆனால் இப்போ எதாவது சொன்னாலே ஏமாத்துறாங்களே. நீங்கள் வந்து லைஃப் சக்ஸஸ்னுடைய பாரு, யூடியூப்பில் போங்க, லைஃப் சக்ஸஸ் தெரப்பி அடிங்க, அதில் நிறைய பரிகாரத்தை போட்டுருக்கோம், போ செய்யுங்க. எழுமீன், விழிமீன், குறிசார முறை, அயராது உணவுமீன், உங்கள் கோலுக்காக அங்கே இருக்கிற பரிகாரத்தை அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் எல்லாம் அடுத்த கோர்ஸ் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஆனால் அதெல்லாம் செய்யவே மாட்டிங்களா? நான் அப்புறமா வந்து கடவுள் நேரடியாக வருவார்னா வரமாட்டாங்க. யாராவது மனிதர்கள் தான் கடவுள் வருவாங்க. ஒரே ஒரு விஷயம், உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்சு எதை என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. மற்றவங்களுக்கு எடுக்காதீங்க. உண்மையிலே வாழ்க்கையில் உங்கள் கண்ணு முன்னே நீங்கள் கெட்டு போவீங்க. யாரையும் யாரையும் ஏமாற்றாதீங்க. இதுதான் கடவுளுடைய ஒரு ப்ராசஸ்ஸு. நல்லா வேண்டுங்க, உங்கள் குழந்தைத்த வேண்டிங்க, உப்பு வச்சு வேண்டி தண்ணியில் கரைச்சின்னு வாங்க, சூப்பராக செட் ஆகிடுங்க. அவசியம் நிறைய இருக்குது, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சக்ஸஸ் லைஃப் சக்ஸஸ் ப்ரோக்ராம் சக்ஸஸ் பண்ணது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கையில் அவங்க நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லாயிருப்போம், எல்லாமே சுபிச்சமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், சக்ஸஸாக இருப்போம். உங்களுக்காக நான் வேண்டேன், எனக்காக நீங்கள் வேண்டுங்க, வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன குறையாக இருந்தாலும் கமெண்டில் போடுங்க. உங்களுக்காக நான் வேண்டதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா பிரபஞ்சம் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கும், எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நீங்கள் கேட்கல, சந்தேகத்தான் கேட்டுன்னு இருக்கிறீங்க. கேளுங்கள், கொடுக்கும். தட்டுங்கள், திறக்கும். காணுங்கள், கண்டடைவீர்கள். அவ்வளோதான். எல்லாம் எல்லாம் இறைவனை வேண்டி இந்த எபிசோடை முடிக்கிறேன். இந்த எபிசோடை பார்க்குறவங்க, கேட்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும். அவசியம் உங்கள் வீட்டில் நீங்களே போடுங்க பாரு. பெரிய பெரிய கோயிலில் இதுதான் போடுவாங்க, அப்படி வாசனை கம்ம கம்மன் இருக்காங்க, கடையெல்லாம் போடுவாங்க, என்ன நல்லா வியாபாரம் ஆகும் அப்படின் மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாம் எல்லாம் இறைவனை வேண்டி முடிக்கிறேன். ஹரி ஓம் தத்தத். நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம்.